Hello friends, in the video, all of the gravy is suitable for a tasty bagara rice. அப்படி இல்லனா நீங்க வந்து ஒரு 50 ml எண்ணெயும் ஒரு 50 ml நெய் கூட நீங்க சேர்க்கலாம் ஆனா வந்து ஒரு இந்த நெய்யோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தா அந்த பகாரா ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அதனால நான் பாத்தீங்கன்னா just ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்கறேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பிரிஞ்சி இல அதுக்கு அப்புறமா மூணு ஸ்டார் அஞ்சு ஏலக்கா அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டைய சேர்த்துக்கலாம் அடுத்ததா நல்ல பெரிய சைஸ்ல ரெண்டு வெங்காயத்தை நல்ல மெலிசா கட் பண்ணிட்டு அது இந்த எண்ணெயோட சேர்த்து அதோட அந்த கலர் வந்து லைட்டா அந்த பிங்கிஷ் கலர் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கிரலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக புதினாவும் ஒரு 4-5 பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் கலருக்காக மஞ்சத்தூளை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் அது நீங்கள் ஆட் பண்ணுன்றதில்ல வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன் கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சமாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நான் பச்சை பட்டாணியை சேர்க்குறேன் ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா பச்சை பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணுறேன் அடுத்ததா இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கூடவே ஒரு பாதி லெமனையும் புளிஞ்சு விட்டுறலாம் அடுத்ததாக தண்ணி சேர்த்திடலாம் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு ஒரு கிளாஸ் அரிசிக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிளாஸுன்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வெந்து வரும் அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணின்ற அந்த கணக்கில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்திடலாம் அரிசியை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு விட்டுறலாம் நம்ம தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அரிசியை வேக விட்டுறலாம் பாருங்கள் ரைஸ் நமக்கு ஒரு 75% நல்லா குக் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வத்துற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை கிளறிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம இதை தம்முக்கு விட்டுற போகிறோம் இப்போது நம்ம இதை பார்த்திங்கன்னா தம்முக்கு விட்டு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா நமக்கு அந்த ரைஸு நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாருங்கள் நல்லா நீட்டு நீட்டமாக நமக்கு வெந்துருச்சு அவ்வளோதாங்க எல்லா விதமான கிரேவி கூடையும் குருமா கூடையும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான பகாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான ஒரு குருமாவோ இல்லை கிரேவியோ செய்யும்போது இந்த ரைஸை செஞ்சு நீங்கள் அது கூட வச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்